வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால்ஸ் ஆர்ட் கட்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன நைன்த்து எக்கனாமிக்கில் இடம்பெயர்தல் அந்த லெசன் பார்ப்போம் இதோட வந்து நயன்த் எக்கனாமிக் முடிஞ்சிட்டு இடம்பெயர்தல் இடம்பெயர்வை வந்து ரெண்டு வகையாக சொல்கிறாங்க ஒன்று வந்து பிறப்பிடம் அடிப்படையில் இன்னொன்று வந்து வாழிடம் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து பிறப்பிடம் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டிருந்தால் வாழ்நாள் இடம்பெயர்வு அப்படின்னு அர்த்தமாக இப்போ வந்து நம்ம கணக்கெடுக்கும்போது ஒரு ஊர்லயும் நம்மளோட நேட்டிவ் பிறந்த இடம் வந்து வேறு இடமாவும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாழ்நாள் இடம்பெயர்வு அப்படின்ற இட வாழ்நாள் வந்து இடம்பெயர்ந்துட்டோம் ஒரு இடத்த பிறந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பிறப்பிடம் அடிப்படையில் அடுத்து வாழ்விடம் அடிப்படையில் வாழ் இடம் அடிப்படைனால் கணக்கெடுப்பின் போது வந்து இருக்கும் இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வேறு ஒரு ஒரு வாழிடம் விட்டு இன்னொரு வாழ் இடத்துக்கு போகிறோம் இப்போ கணக்கெடுக்கும்போது ஒரு இடத்துல இருக்கோம்னா நம்ம வந்து கடைசியாக இருந்தது வேறு இடமா இருக்கும் கணக்கெடுக்கிறது ஒரு இடம் கடைசியாக வாழ்ந்தது வேற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து பிறப்பிடம் அடிப்படையினோ வாழிடம் அடிப்படையிலையும் ரெண்டு ரெண்டு வகையில நகருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி நூற்றி இருபத்தோரு கோடி மக்களில் வந்து நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்து வாழ்தலின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தவராக கணக்கெடுக்கப்படுறாங்க இந்த நாற்பத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்கல்ல அவங்க எதன் அடிப்படையில் வந்து இடம் பயந்துருக்காங்கன்னா வாழ்தலின் அடிப்படையில் வந்துட்டு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏழு புள்ளி ரெண்டு கோடி மக்களில் வந்து மூணு புள்ளி பதிமூணு கோடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்தவங்க பந் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் ஏழு புள்ளி ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க அதில் மூணு புள்ளி பதிமூணு கோடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்தவராக இருக்காங்க அப்படின்றாங்க இந்தியாவில் வந்துட்டு முப்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் வந்துட்டு இடம்பெயர்வு நடந்திருக்கு இதே தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து இடம்பெயர்வு நடந்திருக்கு அப்படின்றாங்க அடுத்து வந்துட்டு தா நகர்ப்புற இந்தியாவில் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இந்தியாவில் வந்து நகர்ப்புறத்தை நோக்கி போனவங்க எத்தனை பேர் அப்படின்னா இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இதே தமிழ்நாட்டில் வந்து சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போனவங்க நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் கிராமத்துலேருந்து சிட்டியை நோக்கி போனவங்க முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் அப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு கிராமத்தை நோக்கி தான் அதிகமா மக்கள் போயிருக்காங்க அப்படின்றாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெண்கள் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் பேரும் ஆண்கள் வந்து இருபத்தி மூணு சதவீதம் பேரும் வந்து இடம் பெயர்ந்திருக்காங்க அடுத்து வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் ஆண்களில் வந்துட்டு முப்பத்தி அஞ்சு சதவீதம் பேரும் வந்து இடம் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் வந்து என்ன ரீசன்னால பெண்கள் அதிகமாக இடம்பெயர்றாங்கன்னா திருமணம் அப்படின்ற தான் இடம்பெயர்றாங்க ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து தமிழ்நாட்டிலே ஓவரால் இந்தியாவில் பார்த்தா எழுபது சதவீதம் பேர் வந்து திருமணத்தினால பெண்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றாங்க ஆண்கள் வந்து இந்தியாவில் வந்து இருபத்தெட்டு சதவீதமும் தமிழ்நாட்டில் வந்து இருபத்தாறு சதவீதம் வேலையின் காரணமாக வந்து இடம்பெயர்றாங்க தமிழ்நாட்டில் ஐந்தில் ரெண்டு பேர் வந்து இடம்பெயர்ந்தராக தான் இருக்காங்க இப்போ அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சில் ரெண்டு பேர் வந்து இடம்பெயர்ந்து வந்துட்டாங்க அவங்க நேட்டிவ் விட்டு வேறு இடத்துல தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா வளைகுடா நாடுகளில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்லேருந்து எந்த நாட்டுக்கு அதிகமாக போகிறாங்கன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியா வளைகுடா நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா வளைகுடா நாடுகள் இந்த மூணு நாடுகளுக்கு தான் இருந்துட்டு அதிகமாக போகிறாங்க தமிழ்நாட்டில் இட இடம்பெயர்ந்தவர்களில் அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் வெளிநாடுகளுக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்போ அறுபத்தஞ்சி சதவீதம் பேர் வெளிநாட்டுலையும் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் நாட்டுக்குள்ளேயும் இடம்பெயர்ந்திருக்காங்க அடுத்து சென்னை சென்னை வந்துட்டு வெளி குடியேற்ற பகுதிகளில் வந்துட்டு குடி ஏற்ற பகுதினா என்னது குடியை வந்து ஏற்றுக்கிறது ஒரு குடின்னா குடினா குடும்பம் தானே அது வந்து ஏற்றுக்கிறது அப்போ வந்துட்டு குடியேற்ற பகுதின்னா அதிகமாக வேறு இடங்கள்லேருந்து இந்த இடங்களுக்கு போய் குடி ஏறுறாங்க அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து சென்னை அடுத்து கோவை ராமநாதபுரம் திருச்சி வெளிநாடுகளில் குடியேறுபவர்களில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போய் வெளியே வெளிநாட்டில் போகிறாங்கன்னா சிங்கப்பூருக்கு தான் முதல்ல போடுறாங்க இருபது சதவீதம் பேர் சிங்கப்பூருக்கும் பதினெட்டு சதவீதம் பேர் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கும் பதினாறு சதவீதம் பேர் வந்து சவுதி அரேபியாவுக்கும் பதிமூணு சதவீதம் பேர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் போகிறாங்களா இருபது சதவீதம் பேர் சிங்கப்பூர் பதினெட்டு சதவீதம் பேர் ஐக்கிய அரபு எமிரேட்டு பதினாறு சதவீதம் பேர் சவுதி அரேபியா பதிமூணு சதவீதம் பேர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த நா நான்கு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்றாங்க அடுத்து சர்வதேச குடியேறுபவர்களில் பதினஞ்சு சதவீதம் வந்து பெண்களும் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஆண்களும் இருக்காங்க சர்வதேச குடியேறுபவர்களில் பெண்கள் எத்தனை சதவீதம் கேட்டால் பதினஞ்சு சதவீதம் பேர் ஆண்கள் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து தமிழ்நாட்டில் குடியேறுபவர்களின் கல்வி தகுதி கல்வி தகுதி என்ன அப்படின்னா ஒரு கல்வி அறிவு அற்றவர்கள் வந்துட்டு ஏழு சதவீதம் பேரும் டென்த் முடித்தவங்க முப்பது சதவீதம் பேரும் டுவெல்த்து முடிச்சவங்க பத்து சதவீதம் பேரும் தொழிற்பயிற்சி முடித்தவங்க பதினஞ்சு சதவீதம் பேரும் பட்டப்படிப்பு பட்டப்படிப்புன்னா யூஜி தானே அதுவும் பிஜி முதுகலை முடிச்சவங்க ரெண்டுமே சேம் தான் பதினோரு பர்சன்டேஜும் தொழிற்கல்வி வந்து பன்னெண்டு சதவீதம் பேரும் இவ்வளோ இந்த மாதிரி படித்தவங்க தான் வெளியே வெளியேறாங்க குடியேறவர்கள் வந்து கல்வி தகுதி உடையவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவிலேருந்து இடம்பெயர்றதுக்கான காரணம் என்ன இப்போ இந்தியா விட்டு வெளிநாடுக்கு போகிறாங்கன்னா அவங்க இடம்பெயர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தொழில் தொழில் அவங்க இருக்க இடத்துல தொழில் வந்து சரியாக அமையாதனால வேறு இடங்களுக்கு போகிறாங்க அப்படி போகிறவங்க வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அடுத்து கல்வி எஜுகேஷனுக்காக போகிறவங்க வந்து த்ரீ பர்சன்டேஜ் அடுத்து வந்துட்டு பிறப்பிற்கு பிறகு இடம் பெயர்தல் இப்போ இப்போ திரும்ப நானவங்கள்லாம் டெலிவரிக்கு என்ன செய்வாங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்களா வந்துட்டு அடுத்து வந்துட்டு அவங்க திரும்ப வந்து அவங்க இடம் மாறுவாங்கல்ல அதான் பிறப்பிற்கு அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் அந்த அவங்க வேறு வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அவங்க கணவரோட வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அப்படி போகும்போது அந்த குழந்தை வந்து பிறக்கும் போது ஒரு இடத்துலேயும் பிறப்புக்கு பிறகு வந்து இடம்பெயர்தல் இன்னொரு இடத்துக்கு தான் இருப்பாங்க ஒரு ஊரில் மேக்ஸிமம் கம்மியாக தானே இருப்பாங்க வேறு ஊரில் தானே இருப்பாங்க அப்படி இடம்பெயர்தல் வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் பேர் மற்றவைகள் மற்றவைகள் வந்து ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் பேர் மற்றவைகள்லாம் மற்ற ரீசன் வேற ஏதாவது ரீசனுக்காக இருக்கவங்க வந்துட்டு ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் பேர் வேலைக்காக வேற வெளி வெளிநாட்டுல வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு போகிறவங்க வந்து பதினாலு புள்ளி ஏழு சதவீதம் பேர் ஃபேமிலியோட செட்டில்டாதவங்க வந்து இருபத்தி ஒரு சதவீதம் பேர் திருமணம் முடிஞ்சு போகிறவங்க வந்து நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் பேர் அப்போ டிசை நிறையா பேர் வந்துட்டு முதன்மை காரணமாக என்ன இருக்குன்னா இடம் பெயர்றதுக்கு வந்து திருமணம் தான் வந்து முதன்மை காரணமாக இருக்குது இல்லை நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் பேர் வந்து திருமணம்னால வெளியில் வந்து இந்தியா விட்டு போகிறாங்க அட் அதாவது வந்து இந்தியாவுக்குள்ளேக்கே இடம்பெயர்றது அல்லது இந்தியா விட்டு வெளிநாட்டில் இடம் உலகிலேயே மெக்சிகோ மெக்சிகோக்கும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுக்கும் தான் இடப்பெயர்வு பாதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாக இருந்ததுன்றாங்க மெக்சிகோலேந்து அதிகமாக வந்துட்டு எங்கே போயிருக்காங்கன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் மக்கள் குடிபெயர்ந்திருக்காங்க அப்படி போனதுனால அது வந்து இடப்பெயர்வு பாதை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதை வந்து எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலன்னா மெக்சிகோக்கும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுக்கும் இடையில அடுத்து உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எதுன்னா ஆர்டிக் டென் ஆர்டிக் டென் ஆர்டிக் பகுதியை நோக்கி போகுதுன்னு சொல்லி நீண்ட தூரம் போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ ஆர்டிக் டென் அவ்வளோதான் இந்த பாடம் பிடி இதோட நமக்கு நைன்த்து எக்கனாமிக் முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ